நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்றைய பெரியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அத்தனை தமிழ் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பள்ளி பருவத்திலே இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு. இன்றைக்கி ஹீரோ இதய மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹீரோ நந்தா நந்தன், இப்போ தான் சிற்பி சாரம் நாங்கள் ஒரு 30 வருஷம் பழக்கமாக இருக்கிறது, அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வந்துருக்காரு, நல்ல ஹீரோவாக வந்திருக்காரு, தமிழன் வந்திருக்காரு. நீ மிகப்பெரிய வெற்றி அடைவா, கண்டிப்பாக உனக்கு இந்த அரங்கமே வந்து கைத்தட்டும். இந்த அரங்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அகில இந்திய அரங்கம் உனக்கு கைத்தட்டும். அந்த மாதிரி மிகப்பெரிய ஹீரோவாக நீ வர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாமே எங்கள் குருங்கிறத விட என்னோடய தெய்வம் எஸ்ஏ சந்திரசேகரன் மேடையில் இருக்காங்க. அவங்களுக்கு எனது ஏன்னா அவங்க இல்லைனா நான் கிடையாது, எஸ்ஏ சந்திரசேகர் இல்லைன்னா நான் கிடையாது. இன்றைக்கி ஜாக்வார் தங்கம் அங்கே நிற்கிறாருன்னா 1000 டைம் எம்ஜிஆர் சார் வந்து என்னை சினிமா கூப்பிட்டு வந்தால் கூட என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து வேலை கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறது அவர் தான். ஒரு டைரக்டராக இருக்கேன்னா கூட அவர் தான். அவருக்கு நன்றி கலந்து வழக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க அத்தனை பேரையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றியை அடையணும், அடையும். ஏன்னா எனக்கு வந்து கேட்கும்போது சொன்னேன், வெளியே வரும்போது சொன்னேன், கூட்டம் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலைவாணர் ரங்கத்தில் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து சாதாரணமாக பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படமாக இருந்தால் பண்ண முடியும். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகும். ஏன்னா இப்போ டைரக்டர் வந்து பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க, இந்த படம் வெற்றி பட பண்ணணும்னு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க. அதனால் இந்த படம் வெற்றியாகையும். குறிப்பாக வந்து ஒரு தமிழன் நடிச்சிருக்காரு, ஒரு தமிழன் நடிச்சிருக்காரு. அதனால் அந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களோட கடமைன்னு கூட நான் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்களா படம் மிகப்பெரிய வெற்றி அடைய. குறிப்பாக வந்து திருட்டு வீசியில் படம் பார்க்காதீங்க, பென்ட்ரைவில் படம் பார்க்காதீங்க, தேட்டரில் வந்து பாருங்கள். படத்தை வெற்றி பெற வைங்க, கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மேடையில் உள்ள அனைவருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம்.